ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ்பென் கேமிங். ஓ காய்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி வீடியோவோட டாபிக் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம கேம் விளாட்ற எல்லோரும் வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், வீக்கில் ரெண்டு சேலஞ்ச் மாறுது. அதே போல் ஒரு ஒரு எரினா சீசன் முடியும் போது தான் சரி, இந்த ஷாப்பில் இந்த செஸ்ட்லலாம் வந்து பெரிய பெரிய சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்சஸ் மீன்ஸ் ஒரு ஒரு செஸ்ட்டையும் மாற்றுறாங்க. அது வரைக்கும் அட்லீஸ்ட் 2 to 3 days ஒரே செஸ்ட் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன், இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த செஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதில் எது ஒர்த்து, எது வந்து நம்ம ஜெம்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பிகினர்ஸுக்கும் சரி சில பேர் தெரியாத வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த சேலஞ்சரில் தர கேரக்டரும் சரி, இந்த ஷாப்பில் தர செஸ்ட்டும் சரி, எதை ஓப்பன் பண்ணலாம், எந்த கேரக்டர் வந்து ஒர்த் ஃபார் கிரைண்டிங், கிரைண்டிங்னா சண்டை போட்டு அன்லாக் பண்ணுறதுக்கு யார் ஒர்த்துன்றதையும் நம்ம வந்து வீக்கில் வந்து ரெண்டு வீடியோ, அதாவது ஒவ்வொரு தடவை அந்த எரினா சீசன் முடியும் போதும் அந்த செஸ்ட்டு மாறும்போதும் சேலஞ்சஸ் மாறும்போதும் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை சேலஞ்சில் யாரை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட். ஸோ கிரிட்டு வந்து ஒர்த்தாப்பா, நம்ம வந்து கிரிட் வந்து கண்டிப்பாக வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஒர்த்தான கேரக்டருங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அவரோட சேலஞ்சை ப்ளே பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ளே பண்ணி 4 ஸ்டாரில் வச்சுருக்கேன். ஆனால் வந்து டைமண்டெல்லாம் யூஸ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ண தேவை, ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீமியம் செஸ்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இவர் வந்து கேம்பெயின்லேயும் வந்து 2-3 இடத்துல வந்து இவர் நீங்கள் வந்து இவரோட ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இவரை நீங்கள் வந்து மேக்ஸ்ட் அவுட் கொண்டு வரதுக்கு ரொம்ப அவசரப்பட தேவையில்லை. இவர் ஏன் வந்து ஒர்த்துன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இவரோட நிக்நேமே பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் கில்லர். அதாவது எரினாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமில் ஜஸ்டிஸ் லீக் டீம் வந்து ரொம்ப பயங்கரமான டீம். ஏன்னா ஜஸ்டிஸ் லீக் சைபார்க்கால் அந்த டீம் வந்து ஜஸ்ட்டு காம்போவை வச்சே நம்மளை ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம கிரிட் நம்ம டீமில் இருந்தானிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிரிட் வந்து சைபார்க்கோட பேசிவை வந்து டிசேபிள் பண்ணிவிடுவார். ஸோ மேட்ச் பிகினிங்லேயே டிசேபிள் பண்ணுறதுனால நமக்கு அந்த போனஸ் டேமேஜ் நமக்கு வராது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கிரிட் எல்லா சைபார்க்குமே கொடுப்பாரு. அதே போல் டெக் ஹீரோஸ்க்கும் ஸ்பெஷல் 1 அண்ட் ஸ்பெஷல் 2 கொடுப்பாரு. இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை இவரை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதனால் இவர் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து அவசரமாக பண்ணி ஆகணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இவர் கேம்பெயின்லேருந்தே 3 இடத்துலேருந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணலாம். காட்டுறேருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், Chapter 7 ஃபஸ்ட் பேட்டில் இருக்கார். ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் Chapter 5 இருக்கார். தென் Chapter 3. ஸோ ஒரு நாளைக்கு 9 ஷாடுன்னு நீங்கள் கலெக்ட் பண்ணி டக்குன்னு இவர் ஈஸியாக அன்லாக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு சீரியஸாக இவர் ஒர்த்தான ஆள் தான். ஸோ இப்போ ஷாப்புக்கு போவோம். ஷாப்பில் இருக்கிற செஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். ஸோ ஷாப்பில் இருக்கிற செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் விசார்ட் செஸ்ட். ஓ, இந்த செஸ்ட்டு வந்து ஜெம்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒர்த்தாப்பான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்து இந்த ஷெசாம் இருக்கார் பாருங்க, அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு டைம் வந்து இவர் எரினாவில் வந்துடுவார். பிளாக் ஆடம் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரேராக இருப்பார். ஆனால் இவருக்கு ஆல்ரெடி இந்த செஸ்ட்டை விட என்ன கேட்டால் வாரியர் குயிர் வண்டர் உமனோட இவருக்கு இன்னொரு செஸ்ட் வரும். அந்த செஸ்ட் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து இவருக்கு சான்ஸ் கம்மி தான் என்ன பொறுத்துக்கோ, நான் ஓப்பன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லன்னு சொல்கிறேன். அதே போல் வந்து இந்த சோல் ஸ்டீலில் டாக்டர் எஃபெக்ட் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தான கேரக்டர் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அவரை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் அவருக்கு சேலஞ்ச் இருக்குது, ப்ளஸ் ப்ரீமியம் செஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3000 ஜெம்ஸ், அதாவது இந்த ஒருவேளை இந்த செஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணாதீங்க, கேரண்டீடு கோல்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3000 ஜெம் வந்து போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அட்லீஸ்ட் கோல்டு ஹீரோ கிடைப்பாங்க, இல்லைனா வந்து எல்லாம் சில்வராக கிடச்சி ட்ராஷ் வேஸ்ட் ஆகும். தென் பிரைனியாக், இந்த செஸ்ட்டை தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க, இது ஒர்த்தே கிடையவே கிடையாது. ஏன்னா பிரைனியாக்கு வந்து அவ்வளோ ஒரு மொக்கையான லெஜெண்டரி கேரக்டரு. நான் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணேன், ப்ளே பண்ணேன், ஆனால் ஒரு வேலைக்கும் அவர் ஆக மாட்டார். ஒருவேளை பிளாக் மேண்டாக வச்சுருந்தீங்கன்னா அவர் கூட டீம் அப் பண்ணி ரைடுக்கு வேணால் யூஸ் ஆவார். மற்றபடி இவர் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து சேலஞ்சஸ்லேயே கொடுத்துட்டாங்க வேர்சஸ் சேலஞ்சிலே, ஸோ தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா ஹியூமன் பவர் அப் செஸ்ட். ஸோ இந்த செஸ்ட்டெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான், இதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எமரோல்டு க்ரீன் லாண்டன் தேவையே இல்லை, வாங்க தேவையில்லை. ஏன்னா வந்து இவரை வந்து நம்ம சாப்பிட என்ன சொல்கிறது கேம்பெயின்லேயும் இருக்கார், ப்ளஸ் இவர் வந்து ரெய்டு ட்ராப்பில் இருந்தால் கிடைக்கும் இவரோட ஷார்ட்ஸு. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இவர் அன்லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். கிரிட் கிரிட் வந்து ஒர்த்து தான் என்ன கேட்டால், அதுவும் பிகினராக இருக்கும்போது ஜஸ்டிஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். ப்ரீமியம் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறது ஒர்த்து. ஹீரோ செஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் மென்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இதில் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஹீரோ செஸ்ட் எப்போவுமே ஒர்த்து தாங்க, ஏன்னா இந்த ஒரு செஸ்ட்டு தான் எல்லா கார்டுக்கும் வந்து சான்ஸ் இருக்கிற ஒரு செஸ்ட்டு. லெஜெண்டரியும் கிடைப்பாங்க, ஸோ நல்ல செஸ்ட்டு தான். பட்டு பிகினருக்கு நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஹீரோஸ் வேணால் இதை விட பெட்டரான செஸ்ட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பு, இந்த ஷாப்பு போனேன்னா ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன், ஏன்னா நான் காசெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கா, என்னென்னா இது இந்த சிம் செஸ்ட் 80 ஜெம்முக்கு, இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 50-50 சொல்லலாங்க கைஸ். உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னு தான் அது ஓகே, பட்டு நான்லாம் வந்து இதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிடுவேன். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டைம் ரொம்பவே முக்கியம், ஏன்னா என்ன சொல்கிறது சாம்பியன் எரினா எரினி அவ்வளோ விளையாடுறதுக்கு நிறையா இருக்கும்போது இந்த கேம்பெயின் இந்த ரிசோர்ஸ் மிஷினெல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிம்மை போட்டு நம்ம ஃபைட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சும்மா ஒரு வாங்குவேன், ஆனால் 25ன்றது தான் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கீர் மெட்டீரியல் செஸ்ட்டு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசெண்டான ஒரு செஸ்ட்டு தான் என்ன கேட்டால், ஏன்னா வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக கீர் மெட்டீரியல் கிடைக்காது. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்பில். ஸோ இது இவ்வளோ வந்து நீங்கள் பிகினிங்கில் வாங்கலாம், பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை லெவலப் பண்ணி லெவல் 70க்கு கொண்டு போய் இந்த எனர்ஜியை வந்து அதிகமாக கொண்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து தேவையில்லை, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதை விட அதிகமான கியர் மெட்டீரியல் ரிஃபர்ஜும் நம்ம கேம்பெயினில் வந்து அந்த கிடைக்கிற கியர்ஸை ஷட்டர் பண்ணுறது மூலியமாகவே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வேறு வீடியோவுக்கான டாபிக், அதெல்லாம் அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த சேலஞ்ச் அப்புறம் இந்த செஸ்ட் வரதை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டையும் கீழே போடுங்க கைஸ். சி யூ ஆல் கைஸ்.